Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களே, குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப எளிதாக செய்ய வேண்டிய சில விஷயங்களை இன்னைக்கு வந்து நாம்ளே ரொம்ப கஷ்டமாக்கிக்கிட்டோமோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா குழந்தை வளர்ப்பு வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்துட்டு இருப்பாங்க. குழந்தைகள் தானாக வளருவாங்க, அவங்களா ஒரு இலக்குகள் வைத்துக்கொள்வாங்க. அதில் வந்து அவங்களே அனுபவத்தில் இது எனக்கு வருது வரலன்னு சொல்லி அவங்க வந்து ஆலோசனை கேட்கும்போது பெரியவங்க வந்து சரி நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஈஸியாக அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பெரிதளவில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவே வந்து வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பல பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் உருவாக்கப்படுகின்றன. நான் வந்து ஒரு அழகான ஒரு புத்தகம் படித்தேன். அதில் ரொம்ப சிம்பிளான ஒரு புக் அது. அந்த புக்கே ஒரு 15-20 பக்கம் தான், ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு 10 லைன் தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு லைனும் வந்து முத்துகளாக இருந்தது. அதில் ரொம்ப சுருக்கமாக அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, உலகம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது பல கோடி வருஷம் வந்து மேனிஃபெஸ்டே ஆகாமல் அப்படியே இருந்ததாம். அதை வந்து எதுவுமே அதை மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னா எந்த ரூபத்துலேயும் அந்த ஆற்றல் வந்து போகாமல் அப்படியே இருந்திருக்கு. இதை நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவாக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து ஏதாவது ஒரு யந்திரத்தில் செலுத்தினா தான் அந்த யந்திரம் வந்து வேலை செய்யுது. அப்படி எந்த யந்திரத்துலையும் செலுத்தாமல் இருக்கும்பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்துக்கு இருக்கும், யந்திரங்கள் வந்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி யந்திரங்கள் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆற்றல் இருக்குது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம எந்திரங்கள் கண்டுபிடிச்சதுனால இந்த எலக்ட்ரிசிட்டியை உள்ளே புகுத்தி நம்ம இயங்க வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த உயிரற்றது உயிர் உள்ளது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பல கோடி வருடங்களாக அப்படியே இருந்ததுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீர்நிலையிலேருந்து வந்து அந்த பரிமாண வளர்ச்சி அதை பற்றி வந்து உருவாகியிருக்கு. ஸோ அந்த நிலையில் முதல்ல ஒரு ஆண் பெண் அப்படின்னு ஒரு உலகத்தில் வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ வரும்பொழுது அவங்களோட ஃபஸ்ட்டு அடிப்படை தேவை என்னவாக இருந்திருக்கும், நம்ம போய் சாப்பிடணும், அடுத்தது இனவிருத்தி. ஸோ இது வந்து சிறிதளவில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது பிரச்சனையாகவே இல்லை. அதுக்கப்புறம் உணவு தேடப்போன ஆண் வந்து எதுக்கு சும்மா நம்ம போய் ஒவ்வொருத்தரையும் போய் தேடிட்டு இருக்கணும், ஒரு தடவை போகிறோம் அப்படியே ரெண்டு வேலைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது என்ன ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டைவாக ஸ்கேசிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்கவுங்க எடுத்து எடுத்து வச்சுக்க அப்போ விளைச்சல் அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்தது. ஸோ அப்போ விளைச்சல் அதிகமாக்கணும் அப்படிங்கிற போது ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கிரீடினஸ் பேராசை வந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எவ்வளோ வலிமையானவன், அவன் வலிமைக்கு ஏற்ற அளவுக்கு ஆக்கிரமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பவர் அப்படிங்கிறது காணப்படுது. அதுக்கப்புறம் அந்த சொந்தம் கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே வந்து பவர் ஸ்ட்ரகிள் அப்படி ஒவ்வொரு நெகட்டிவ் உணர்வுகளாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதுக்கு நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்றைக்கி நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து உருவாக்கப்பட்டவை, எல்லாமே உருவாக்கப்பட்டவை. இல்லாட்டினா அடிப்படை தேவைகள்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துக்கு இருக்கிறதும் இனப்பெருக்கம் மட்டுமே வந்து ஃபஸ்ட்டு இருந்த தேவைகள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாழ்வதற்கு இது தேவை, பொருள் தேவை, வாழ்வதற்கு பணம் தேவை, வாழ்வதற்கு அந்தஸ்து தேவை, வாழ்வதற்கு அறிவு தேவை, இதற்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த மாதிரி வசதிகள் வேணும், இப்படியெல்லாம் ஒன்று வளர்ந்துட்டே போகுது. இது வந்து காலத்தின் கட்டாயம் இது போகும். ஸோ அப்படி பல விதங்களில் இந்த எஜுகேஷன் கல்விங்கிறது இன்றைக்கி பரிமாண வளர்ச்சி அடைந்து ஒரு விதத்தில் இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிகப்படியாக மூளை செலவை செய்யப்பட்டிருக்கோமோன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா கல்வி அறிவு மட்டுமே நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடியதா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு க்வெஸ்சன் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அந்த கல்வியை வைத்துக்கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் பல பேர் வந்து பிரேக் டவுன் ஆகி போகிறாங்க. அப்போ அது எதனால் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஆய்வு செய்யணும். ஸோ இன்றைக்கி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இந்த கல்வியினால் நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக உணர்த்தணும்.
நம்ம அதை உணர்த்தாமல் எந்த விதத்தில் நமக்கு வந்து அது முன்னேற்றத்தை தரப்போகுது? ஒரு ஒருத்தருக்கு தேவையான ஒரு பணம், பதவி, ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு கண்டுபிடிப்பு, நம்மளை நாமளே வந்து நம்மளோட ஆற்றலை வெளியில் கொண்டு வரதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வாயிலாக நம்ம வந்து அறிமுகம் படுத்தணும். முதல்ல பெற்றோர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நோக்கத்தை சரியாக செலுத்த முடியும். அதே நேரத்தில் நம்ம இது படித்தால் மட்டுமே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சில அபத்தமான ஒரு நம்பிக்கைகளை கைவிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தொழிலுமே வந்து சம்பாதிக்கலாம். அந்த வகையில் நான் சமீபத்தில் ஒரு என்னுடைய மாணவன் ஒருவனை நான் வந்து சந்தித்தேன். அவன் படிக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் முட்டை தான் வாங்குவான். பாவம், ரொம்ப படிப்பான், கஷ்டப்பட்டு. எங்களுக்கே என்ன செய்யறதுனே தெரியாது. ஆனால் ரொம்ப நல்ல பையன், அவன் நல்லா கஷ்டப்பட்டு படிப்பான், ஆனால் மார்க்கே வாங்க முடியாது. அவங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப சொற்ப வருமானத்துக்கு. அடுத்தது அவங்க அப்பா வந்து ஏதோ சம் பிரச்சனை வீட்டை விட்டு போயிட்டார், அவர் இல்லவே இல்லை. ஸோ அந்த அம்மா ஒருத்தங்களை மூணு குழந்தைகளை வளர்த்துட்டு இருந்தாங்க, இவன் தான் மூத்த பிள்ளை. ஸோ இந்த மாதிரி நிலையில் அவங்க டெய்லி வந்து அழுவாங்க எங்கிட்ட, அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா, இந்த ஆம்பளை பையன் இவன் நம்பி தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான் பாருங்கள், என்னை காப்பாற்றுவேன்னு மட்டும் சொல்கிறான், ஆனால் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஆனால் அவன் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவான், மேடம் நான் வந்து எங்கள் அம்மா வந்து என்னை சும்மா திட்டிகிட்டே இருக்காங்க, நான் வந்து கையால் ஆகாதவன், நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி போயிடுவேன் அப்படி இப்படிலாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு படிப்பு தான் வரல மேடம், ஆனால் நான் நிச்சயமாக நான் எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன், ஏதாவது செய்வேன் மேடம், ஆனால் என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பான் அவன். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த 12th வரும்பொழுது நல்ல பணக்கார பசங்களோட சேர்ந்து இந்த பைக்கில் இதெல்லாம் சுற்றிகிட்டே இருப்பான். அப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஆனால் அவனுக்கு அந்த யந்திரங்களில் தானாக ஒரு தன்னார்வம், அதில் அவனுக்கு வந்து ஒரு திறமை இருக்குங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான், போய் எப்போ பார் அந்த பைக் கடையிலேயே போய் உட்காந்து அந்த அவனோட வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். அப்புறம் இவனாகவே வாலண்டியராக போயிட்டு அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்துட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பெரிய சண்டை வரும்பொழுது அங்கே போய் எனக்கு ஏதோ நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நான் இந்த வேலையை கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்ந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய கதையை பார்த்தீங்கன்னா அந்த வேலைகள்லாம் நல்லா கற்றுக்கிட்டு தானே ஒரு பொட்டி கடை மாதிரி வச்சுட்டு இன்றைக்கு வந்து சென்னையில் பல இடங்களில் செயின் ஸ்டோர்ஸ் மாதிரி அவன் நடத்துகிறான். அவன் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணி ஒரு 20 கடைகளுக்கு மேலே அதே நேமில் அவன் வச்சு நடத்துகிறான். ஸோ ஒவ்வொரு கடைக்கும் அவனுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபா வருது. இன்றைக்கி அவங்க அம்மா வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க. ஆனால் இதை வந்து அந்த பையனோட வாழ்க்கையில் அவனை நான் சமீபத்தில் ஆக்சுவலாக ஒரு ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் போகும்போது அவனோட கடைக்கு நான் போயிட்டேன். அப்போ போகும்போது தான் எனக்கே அவனோட இதெல்லாம் தெரிஞ்சுது, ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. ஸோ இதை எதுக்காக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, பல நேரங்களில் நம்ம வந்து கையாலாகாதவன், உருப்பிடாதவன், இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்கிற பல பேர் வந்து தானே கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முன்னுக்கு வராங்க. அதனால் தயவுசெய்து பிள்ளைகள், நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் பெற்றோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை இப்படியெல்லாம் சொன்னால் கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய இன்செக்யூரிட்டி, அவங்களுடைய ஆதங்கம் தான் அப்படி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போகணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு அந்த ஒரு ஆற்றல் இல்லை, உங்களை வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் இல்லை, அது தெரியலன்னா நீங்களாக நீங்கள் வந்து எப்படி ஒரு நதி வந்து எத்தனை பாறைகள் வந்தாலும் அதில் முட்டி மோதி தன்னுடைய வழியை தேடிக்கொண்டு போயிட்டே இருக்கோ, அதை மாதிரி ஒரு முட்டி மோதி உங்களோட திறமையை கண்டுபிடித்து நீங்கள் ஒரு ஆற்றலராக மாறணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, எத்தனை பெரிய தோல்வி, எத்தனை பெரிய அவமானம் வந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய இலக்குகளை அடையலாம் அப்படிங்கிற செய்தியோட உங்களிடம் விடைபெறுகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.